Hello viewers, இன்னைக்கு நம்ம Big Boss Season 6 ஓட கான்டெஸ்டன்ட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். First ஆ GP முத்து. இவர் யாருன்னு நம்மள பல பேருக்கு தெரியும். டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரா தன்னோட பேச்சாலையும் தன்னோட முக பாவனைகளையும் வச்சே மக்களோட மனசுல நீங்க இடம் பிடிச்சவர். இவர் பிக் பாஸ்க்கு வர போறாருன்னு தெரிஞ்சதுமே இவருக்கும் கமல்ஹாசன் அவர்களுக்கும் இடையே நடக்க போற கான்வர்சேஷன்லாம் எப்படி இருக்கும், ஆல்சோ அவர் ரொம்ப இன்னசென்ட்ன்னு நம்மளுக்கு தெரியும். அங்க வீட்டுக்குள்ள நடக்க போற பல குழப்பங்களை அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பாக்கணும். அடுத்ததா ரச்சிதா. இவங்க சரவணன் மீனாட்சி சீரியல் மூலமா மக்களோட மனசுல நீங்க இடம் பிடிச்சாங்க. அப்புறமா நாம் இருவர், நமக்கு இருவர், நாச்சியார் புறம் போன்ற சீரியல்லையும் நடிச்சிருக்காங்க. அசீம், இவர் இந்த சீசன்ல வருவாரு இல்ல அந்த சீசன்ல வருவார்னு ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அட்லாஸ்ட் இப்போ இந்த சீசனுக்கு வந்திருக்காரு. இவர் என்னதான் மாயா பிரியமானவர் சீரியல் நடிச்சிருந்தாலும் இவருக்கு பேர் வாங்கி கொடுத்தது என்னமோ பகல் நிலவு சீரியல் தான். அடுத்தது நம்ம லெஸ்லியார்னா விஜய் டிவில ரொம்ப வருஷமா காமெடியில கலக்கிட்டு வர அமுதவாணன் தான். இவரு இப்போ ரீசெண்டா கலக்கப்போவது யாரு சாம்பியன்ஸ்ல டைட்டில் வின் பண்ணிருக்காரு. அடுத்ததா சத்யா சீரியல் மூலமா மக்களோட மனசுல நீங்கா இடம் பிடிச்ச ஆயிஷா. அந்த சீரியல்ல இவங்களோட ஹேர்ஸ்டைலுக்கோ மேனரிசமுக்கோ ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததா விஜே மகேஸ்வரி. இவங்க ஒரு ஃபேமஸான ஆங்கர். அடுத்து நம்ம லிஸ்ட்ல யார்னா விஜே கதிரவன். தன்னோட சார்மிங்கான ஆங்கரிங் ஸ்டைலால பல பேரோட மனசுல இடம் பிடிச்சிருக்காரு இவர். நெக்ஸ்ட் சிவன் கணேசன். இவங்க ஒரு டிரான்ஸ் வுமன். இவங்க இந்த ஷோக்கு வந்ததுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு. அது என்னன்னா இவங்க தான் ஒரு டிரான்ஸ் வுமன் ஆகணும்னு சொன்னப்ப அவங்க பேரண்ட்ஸோட சப்போர்ட் கிடைக்கல. அதனால சிங்கப்பூருக்கு போன இவங்க பிக் பாஸ் வாய்ப்பு கிடைச்சதால மறுபடியும் வராங்க. இவங்க இங்க வந்ததுக்கான காரணம் என்னன்னா இந்த பிக் பாஸ் மூலமா மீண்டும் தன்னோட பேரண்ட்ஸோட திரும்பவும் சேர்ந்துடலாம் அப்படின்றனாலதான். அடுத்ததா ராப் சிங்கரான அசல் கோலாறு தான். என்னன்னா அவரோட உண்மையான பேரு வசந்த் குமாரா இருந்தாலும் அவரோட ஜோதாலே சாங் மூலமா நம்ம மனசுல அசல் கோலாரா இடம் பிடிச்சிருக்காரு. அப்புறம் நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது மணிகண்ட ராஜேஷ். இவர் வேற யாரும் இல்ல, ஐஸ்வர்யா ராஜேஷோட பிரதர் தாங்க. அடுத்ததாக ஜனனி. இவங்க ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்காங்க. இவங்க அங்குள்ள ஐபிசி தமிழ் என்ற டிவி சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தனக்கென்று ஒரு யூடியூப் சேனல்ல ஜனனி குணசீலன் என்ற நேம்ல நடத்திட்டு வராங்க. மிகவும் சாமர்த்தியமான பொண்ணுங்க இவங்க. ஒரு பிராங்க் ஷோ செஞ்சு தன்னுடைய சக டிவி ஆங்கரான லக்ஷனாவை படாத பாடு படுத்திருக்காங்க. இவங்க சம்பந்தமான வீடியோ லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இணைத்து விடுகிறோம், பாருங்க. என்ன மக்களே, இவங்க டைட்டில் வின் பண்ணுவாங்களா, இவங்க லோஸ்லியாவை ஓவர்டேக் பண்ணுவாங்களா, கமெண்ட்ல மறக்காம பதிவிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல ஷோகாலி தள்ளி போகாதேன்னு பல ஹிட் பாடுகளை பாடிய ஆரியன் தினேஷ் கனகரத்னம். சுருக்கமா ஏடிக்கேன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நெக்ஸ்டா டான்சரா இருந்த கோரியோகிராஃபர் ஆகி இப்போ சீரியல் ஆக்ட்ரஸா இருக்கிற சாந்தி மாஸ்டர் தான். இவங்கள நிறைய படங்கள்ல டான்சரா பார்த்திருப்போம். இவங்க இப்போ பல சீரியல்லையும் நடிச்சிட்டு வராங்க. அடுத்ததா மாடலான ராம் ராமசாமி அவர்கள் தான். டிவி ஆங்கரா இருந்து மாடல் ஆகி அப்புறம் ஆக்டராவும் ஆகியிருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது ஆக்ட்ரஸ் குயின்சி ஸ்டான்லி. இவங்க கரண்டா இப்போ விடியும் வரை காத்திரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா ஆங்கர் விக்ரமன். இவர் ஒரு ஆங்கரா இருந்தாரு, இப்ப பாலிடிக்ஸ்குள்ள என்டர் ஆகி இருக்காரு. நெக்ஸ்ட் யார்னா ஷெரினா. இவங்க ஒரு ஆர்டிஸ்ட் அண்ட் மாடலா இருக்காங்க. இவங்க இப்போ பிக் பாஸ்குள்ள போக போறாங்க. அப்புறமா ராபர்ட் மாஸ்டர் தாங்க. கோரியோகிராஃபரா இருந்த இவரு எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் அப்படிங்கிற படத்துல ஆக்டரா அறிமுகம் ஆனாரு. இவரு கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ஆக்ட்ரஸ் வனிதா விஜயகுமாரோட லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் ஒத்து போகாம பிரிஞ்சிட்டாங்க. அப்புறமா காமனர் கேட்டகரியில உள்ள போயிருக்காங்க தனலட்சுமி. இவங்க தங்களோட இன்ஸ்டாகிராம்ல பல விதமான ரீல்ஸ் அண்ட் போஸ்ட் போட்டு 90K மேல ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. இறுதியாக நிவாஷினி. இவங்களும் காமனர் கேட்டகரியில தான் உள்ள போயிருக்காங்க. இவங்களும் தன்னோட இன்ஸ்டாகிராம்ல பல விதமான ரீல்ஸ் அண்ட் போஸ்ட் போட்டு 90K மேல ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. இவங்க எல்லாரும் தாங்க பிக் பாஸ் சீசன் 6 ஓட கண்டெஸ்டன்ட்ஸ். இந்த எல்லா கண்டெஸ்டன்ட்ஸ் பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அடுத்தது எதை பற்றின வீடியோ வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பை பை.